சீனாவில் வெளிநாட்டு செய்தியாளர்கள் துன்புறுத்தப்படும் சம்பவங்களுக்கு ஐரோப்பிய யூனியன் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் அமைப்பின் வெளிநாட்டுக் கொள்கைகளுக்கான தலைவர் ஜோசப் போரோலினின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த கண்டனத்தை தெரிவித்துள்ளார். சீன அரசு தேசிய மற்றும் சர்வதேச சட்டங்கள் மற்றும் அதன் கடமைகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்றும் பேச்சு மற்றும் பத்திரிகை சுதந்திரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சீன அரசின் தடைகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் காரணமாக இரண்டு செய்தியாளர்கள் அந்நாட்டை விட்டு வெளியேறி இருப்பது சமீபத்திய சம்பவம் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு மட்டும் 18 வெளிநாட்டு செய்தியாளர்கள் அச்சுறுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு செய்தியாளர்கள் மீது தொடர்ந்து தேவையற்ற கட்டுப்பாடுகளை விதிப்பது மற்றும் அச்சுறுத்துவது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சீன அரசின் அச்சுறுத்தலை அடுத்து பிசிசி செய்தியாளர் உள்ளிட்ட இரண்டு பேர் கடந்த புதன்கிழமை அந்நாட்டை விட்டு வெளியேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.